வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் புதுசாக வந்திருக்கு ஒரு சில பொருட்கள் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் அதையெல்லாம் பார்க்க போறோம் ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா கிருஷ்ணரோட தொட்டில் அதாவது ஒரு கிருஷ்ணர் வந்து தொட்டில் தூங்கிட்டு இருக்கிற மாதிரி படுத்திருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தொட்டில் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்தது அது இப்போ வந்திருக்கு அதே மாதிரி லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் ஒரு அடிக்குள்ள எல்லாம் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு கேக்கிறவங்க இருக்காங்க ஸோ அவங்களுக்காகவும் இந்த பதிவுல நிறைய இருக்கிறோம் குட்டியா கோமாதா எப்போதுமே சின்ன கோமாதா எல்லாம் பார்த்தோம்னா எந்த டிசைனும் இல்லாமல் பிளைனா வர்றது மட்டுமே இருக்கும் இப்போ குட்டியா கோமாதா வந்து ரொம்ப சின்ன சைஸ் ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு உயரத்துலையே ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதில் இன்னொரு மாடலும் வந்திருக்கு ரெண்டு சைஸு ரொம்ப அழகாக சின்னதாகவும் நம்மளோட பட்ஜெட்டுக்குள்ளே அடங்கிற மாதிரியும் வந்திருக்கு இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது அதை விட கொஞ்சம் பெரிய கோமாதா ஒரு ரெண்டரை டு மூணு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய கோமாதா ரொம்ப அழகாக ஒரு பக்கம் விநாயகர் ஒரு பக்கம் லக்ஷ்மி வச்சு இருக்கிற மாதிரி வந்திருக்கு சின்ன சைஸு சின்ன பூஜரும் வச்சுருக்குறோன்றவங்களுக்கு இந்த மாதிரி கோமாதா வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும் காமதேனு எப்போதுமே கண்ணுக்குட்டியோட வரும் அது மாதிரி சிவலிங்கத்துக்கு அப்படியே காமதேனுவே போய் பால் அபிஷேகம் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப திருத்தமாகவும் திருத்தமாவும் காமதேனு காமதேனு இருக்கிற இடம் எல்லாமே நமக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடியது காமதேனும் கற்பக விருச்சம்னு நிறைய பதிவுல சொல்லியிருக்கிறோம் ஸோ சோ அதனாலயே இந்த காமதேனுவை நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க அது மாதிரி ஆபீஸ் டேபிள்ல இதெல்லாம் வைக்கும் போது செல்வ வளங்களை ஈர்க்கும் அப்படிங்கிறதும் நம்பிக்கையாக இருக்குது தொட்டிலில் கிருஷ்ணர் படுத்துட்டுருக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்கக்கூடிய இதுதான் பார்க்குறோம் ரொம்ப அழகாக செய்யப்பட்ட தொட்டில் அதில் கிருஷ்ணர் வந்து படுத்து விளையாண்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கிருஷ்ணரை நம்ம கலட்டிக்கவும் முடியும் கீழே ஒரு சின்ன ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம வந்து இதை வந்து கலட்டிக்கவும் முடியும் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப வசதியாகவும் இருக்கும் இந்த தொட்டில் கிருஷ்ணா வந்து விளக்கடையில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இப்போ நடுவில் ரொம்ப நாளாக ஸ்டாக்கு இல்லாமல் இருந்து இப்போ திரும்ப செய்ய சொல்லி இந்த ஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் இதோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினேழு இன்ச்சு இதோட உயரம் அகலம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு இன்ச்சு இதோட அகலம் வரும் ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருக்கக்கூடிய தொட்டில் கிருஷ்ணா அழகாக பதினெட்டு இன்ச்சு உயரத்தில் வந்திருக்கக்கூடிய பெருமாளையும் முருகரையும் தான் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் ரொம்ப அழகா ஒரே மாதிரி பீடத்துல செஞ்சிருக்கிறதுனால ஒரே டைம்ல காமிச்சிடலாம் அப்படின்றது கா காமிச்சிருக்கிறோம் ஸோ இது வந்து பதினெட்டு இன்ச்சு உயரம் இந்த பெருமாளோட உயரம் வந்து பதினெட்டு இன்ச்சு ரொம்ப அழகா நேர்த்தியா செய்யப்பட்ட பெருமாள் ஏன்னா பதினெட்டு இன்ச்சு உயரத்துல வரும்போது அதோட ஒர்க்கு எல்லாமே நம்மளால தெளிவாவும் கொடுக்க முடியும் முகம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த நெத்தியில போட்டிருக்கிற நாமத்துல இருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ தீர்க்கமா அழகா அழுத்தம் திருத்தமா இருக்கும் இந்த பெருமாளோட ஒர்க்கு முருகர் அவருமே பதினெட்டு இன்ச்சு ரொம்ப அழகா சுப்பிரமணியர் மாதிரி பக்கத்துலேயே வந்து மயிலோட வேலோட காட்சி தர்றாரு நான்கு கரங்களோட இருக்கக்கூடிய முருகர் ஒரு அடி உயரத்துல அழகா விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி ஒரே மாதிரி பீடத்துல அந்த திருவாட்சியோட அமைப்பு அது உட்காந்துருக்கிற அந்த பீடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே அழகா ஒரே மாதிரி இருக்கும் நாம இன்னைக்கு பார்த்த இந்த பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்டுக்கு போய்ட்டு ஈஸியா ஆர்டர் பண்ணலாம் அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோல இருந்தே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் உங்களுக்கு இமிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது நன்றி வணக்கம்